அடிலாபாத் வரைக்கும் எனக்கு லிஃப்ட் கிடச்சி. எனக்கு லிஃப்ட் கொடுத்தவங்க பார்த்தீங்களா, ஹைதராபாத்லேருந்து அடிலாபாத்க்கு கல்யாணத்துக்கு போயிட்டு இருந்தாங்க. ஸோ நான் ட்ராவலர் அப்படின்னு சொன்னதையும் என்னையும் இன்வைட் பண்ணி கூடவே கூப்பிட்டு போயிட்டாங்க. ஹே ஹா ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அகைன். ஸோ பார்த்தீங்களா, இன்னைக்கு தர்மபுரி டு மணாலி ட்ரிப்பில் தேர்ட் டே. ஸோ பார்த்தீங்களா, இப்போ எங்கே இருக்குன்னா வந்து பார்த்தீங்களா, ஹைதராபாத்லேருந்து பார்த்தீங்களா ஒரு 60 கிலோமீட்டர் தாண்டி துப்ரான்னு சொல்லிட்டு ஒரு டோல்கேட்டில் தான் நான் வந்து நைட்டு ஸ்டே பண்ணியிருந்தேன், டென்ட் போட்டு. பார்த்தீங்களா, இங்கே இருக்கிற நேஷ்னல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃபீஸர்கிட்ட நான் வந்துட்டு கேட்டேன். ஸோ அவங்க வந்துட்டு பார்த்தீங்களா என்னோடய பேக் சைடு இருக்க அந்த சைடு இருக்க ஒரு பில்டிங் தான் வந்துட்டு டென்ட் போட்டுக்கு அலோவ் பண்ணாங்க. ஸோ இது வந்து அவங்களோட பில்டிங் தான், கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ கைஸ் பார்த்தீங்களா, நாம் இப்போது துப்ரான்லேருந்து நாம் நாக்பூர் நோக்கி வந்துட்டு ட்ராவலிங் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ ஹிட்ச்ஹைக்கிங் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். வரையும் எனக்கு லிஃப்ட் கிடச்சிச்சு நேற்று. ஸோ ஆல்சோ கூடவே பார்த்தீங்களா ஒருத்தர் வந்துட்டு லிஃப்ட் கொடுத்து எனக்கு நைட்டு வந்துட்டு டின்னர் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டு போனார். வழியே வந்து பார்த்தீங்களா ஹைதராபாத்லேருந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 60 கிலோமீட்டர் க்ராஸ் பண்ணி வந்துட்டோம். ஸோ இங்கேருந்து என்ன மாதிரி ஹிட்ச்ஹைக்கிங் கிடைக்க போகுது என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ நான் பண்ண பெரிய மிஸ்டேக் வந்து பார்த்தீங்களா இந்த டோல்கேட் பக்கத்தில் வந்துட்டு டென்ட் போட்டு ஸ்டே பண்ணது. நைட் ஃபுல்லாகவே வந்துட்டு அந்தளவுக்கு சரியான தூக்கமே கிடையாது. ஸோ பார்த்தீங்களா நிறைய வெஹிக்கல்ஸோட சவுண்ட் கேட்டுகிட்டே இருந்துச்சு. ரொம்ப திடீர்னு ஒரு டைம் பார்த்தீங்களா ஒரு 2:00 மேலே இங்கே பயங்கரமான சண்டைலாம் வந்துச்சு. ஸோ என்னன்னே தெரியல, நான் வெளியே வரல. நான் இப்போ என்னோடய ட்ராவலிங்கை ஸ்டார்ட் பண்ண போகிறேன் இங்கேருந்து. ஸோ வாங்க காய்ஸ், கீப் சப்போர்ட், தேங்க்யூ. Started 3 days back, so I reach here by truck and whatever. So started from Dharmaburi. Yeah, started from Dharmaburi. Manali said that or Maharashtra? No. If you go in Maharashtra, route we were asking, right? Yeah, this way itself. Ah, this way only. For. I thought they must be Maharashtra. Maharashtra. நாக்பூர் வே. யா, திஸ் இஸ் வே. பார்த்தீங்களா நான் துப்ரான் டோல்கேட்லேருந்து பார்த்தீங்களா ஹிட்ச்ஹைக்கிங் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ மணாலி ஹிட்ச்ஹைக்கிங். ஸோ பார்த்தீங்களா நான் ஒரு என்னோடய மேப் பார்த்துட்டு நான் வந்துட்டு லிஃப்ட் கேட்டுகிட்டே இருந்தேன். ஸோ கண்டினியூஸாக கிட்டத்தட்ட ஒரு 45 மினிட்ஸாக நான் லிஃப்ட் கேட்டுருந்தேன் அடிலாபாத் வரைக்கும். ஸோ இங்கேருந்து அடிலாபாத் 250 கிலோமீட்டர் இருக்குது. ஸோ அது வரைக்கும் எனக்கு லிஃப்ட் கிடச்சிருக்கு. ஸோ இவங்க தெலங்கானா மெம்பர்ஸ்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க வந்து எனக்கு லிஃப்ட் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா இதுவும் கிட்டத்தட்ட ஒரு பெரிய லிஃப்ட்னே சொல்லலாம். பார்த்தீங்களா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ட்ரிப்பாக இருக்க போது. கண்டினியூஸாக என்னோடய சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ தெலுங்கானா ஹைதராபாத். ஓகே ஹைதராபாத். டுடே மார்னிங் இட்ஸ் ஐ லேண்டட் ஃப்ரம் பெங்களூர். ஓ ஓகே. வி ஸ்டார்டட் ஹியர். ஹலோ ஹலோ. ஸோ அவங்க தெலுங்கானா தான் பேசிக்காக. ஸோ இங்கேருந்து அடிலாபாத் வரைக்கும் எனக்கு லிஃப்ட் கிடச்சிருக்கு. ஸோ நான் போயிட்டுருக்கேன். ஸோ சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்க போகுது. ஸோ வாங்க போயிட்டே இருக்கேன், பார்க்கணும். சியூ. பார்த்தீங்களா இவங்க தான் எனக்கு ஹிட்ச்ஹைக்கிங்கில் லிஃப்ட் கொடுத்தாங்க. ஸோ ஹாய் ப்ரோ, சே ஹாய். ஹே ஹாய். ஹே காய்ஸ், ப்ளீஸ் சப்போர்ட் மகேஷ். ஹீ இஸ் ஃப்ரம் தமிழ்நாடு. ஸோ ஹீ இஸ் கோயிங் ஆல் ஓவர் தி இந்தியா அண்ட் வேர்ல்ட். ஸோ ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மகேஷ் அண்ட் சப்போர்ட் ஹிம். ஆல் தி பெஸ்ட் மகேஷ். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். ஆல் த பெஸ்ட் ப்ரோ. யா, தேங்க்யூ.
ஸோ காய்ஸ், எனக்கு லிஃப்ட் கொடுத்தவங்க பார்த்தீங்களா, ஹைதராபாத்லேருந்து அடிலாபாத்க்கு கல்யாணத்துக்கு போயிட்டு இருந்தாங்க. ஸோ பார்த்தீங்களா, அந்த காலகட்டத்தில் லிஃப்ட் கிடைக்கிறது பெரிய விஷயம். அதுவும் இந்த ஒமைக்ரான் சுச்சுவேஷன் வேறு போயிட்டுருக்கு. கூடவே பார்த்தீங்களா, எனக்கு என்ன, நான் எதுக்கு லிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் மேக்ஸிமம் எல்லோரும் நினைப்பாங்க. அடிலாபாத் வரைக்கும் எனக்கு லிஃப்ட் கிடச்சிச்சு. ஸோ நான் ட்ராவலர் அப்படின்னு சொன்னதையும், நீங்களும் வாங்க கல்யாணத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்னையும் இன்வைட் பண்ணி கூடவே கூப்பிட்டுட்டு போயிட்டாங்க. ஸோ நாமளும் போகலாம், அங்கே இருக்கிற ட்ரெடிஷன்ஸ்லாம் எப்படி இருக்குது, கல்யாணம்லாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஸோ அப்படியே நானும் போயிட்டேன். ஸோ வேறு லெவலான எக்ஸ்பீரியன்ஸ். யாருமே வந்துட்டு நம்ம ஊரில் கூட தெரியாத கல்யாணத்துக்கு அவ்வளோ சீக்கிரம் போக முடியாது. ஸோ இது கண்டிப்பாக அன்ஃபர்கெட்டபுள் மெமரின்னு தான் சொல்லணும். ஸோ அந்த அளவுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸான மூமெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ வாங்க, எப்படி இருந்துச்சு என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சி யூ, தேங்க்யூ, பாய். பார்த்தீங்களா, லாங்குவேஜே தெரியாமல் அடித்து பிடிச்சி வரிசையாக வச்சுட்டு வந்தாங்க. ஸோ வாங்கியாச்சு. ஸோ இப்போ சாப்பிட போகிறேன். நிறைய வெரைட்டி வச்சுருக்காங்க, ஃபுல்லாக கவனிப்பு தான் இன்றைக்கி. ஸோ என்னென்ன வெரைட்டி, என்னென்ன பேர் கூட தெரியாது. ஸோ சாப்பிட்லாம் வாங்க. ஸோ சூப்பரான லஞ்ச் கிடச்சிருக்குன்னு தான் நினைக்கிறேன். காய்ஸ் பார்த்தீங்களா, இப்போ வந்து சாப்பிடாச்சு. ஸோ சாப்பிட்டுட்டு இங்கே கல்யாணத்தில் சரியான கவனிப்பு பார்த்தீங்களா, ஒரு 30க்கும் மேற்பட்ட வெரைட்டிஸ் வச்சுருப்பாங்க. ஸோ பார்த்தீங்களா, இங்கே கல்யாணம் எப்படிலாம் ஒரு வித்தியாசமான கல்ச்சராக இருக்குது பார்த்தீங்களா. பொண்ணு மாப்பிள்ளை யாரும் கண்டுக்க மாட்டுறாங்க, அந்த அளவுக்கு இங்கே அட்ராக்ஷனான டான்ஸஸ்லாம் வச்சுருக்காங்க. ஸோ இங்கே பாருங்கள். ஸோ சினிமா சாங்குன்றனால காப்பிரைட்ஸ் ப்ராப்ளம் வரும். ஸோ ஆடியோ நான் கட் பண்ணிடுறேன், பாருங்கள் கல்ச்சர் மட்டும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு.
கைஸ் பார்த்துருப்பீங்க எப்படி பார்த்தீங்கன்னா சின்ன பொண்ணுலேருந்து எல்லாருமே பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் டான்ஸ் ஆடுறாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டான்ஸு தெரியலன்னா கல்யாணம் நடக்காத என்னவோ தெரியல. இல்லை லஞ்சும் முடிச்சாச்சு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய விருந்தோம்பலே கொடுத்துட்டாங்க. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு லிஃப்ட் கொடுத்தவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு வந்தார். ஸோ உள்ளே போய் பார்த்தேன். ஸோ இவங்களோட தெலுங்கானாவோட ட்ரெடிஷ்னல் ஃபுட்டு ஸோ சூப்பராக இருந்துச்சு விருந்தோம்பல். தருமபுரியில் அந்த மாதிரி நான் பார்த்ததில்லை. ஸோ அந்தளவுக்கு இருந்துச்சு. ஸோ ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பொண்ணுங்களும் டான்ஸ் ஆடுறாங்க. சின்ன வயசு பொண்ணுங்கள்லேருந்து பெரு 30-35 வயசு 40 வயசு வரையும் இருக்கும் எல்லாருமே வந்துட்டு டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. ஸோ அங்கே இருக்கிற மாப்பிள்ளை பொண்ணுங்களை கவனிக்கிறத விட இந்த டான்ஸை தான் வந்து எல்லோரும் சுற்றி நின்று பார்த்துட்டு இருந்தாங்க. அந்தளவுக்கு ஒரு வித்தியாசமான கல்ச்சராக இருக்குது. கார் பார்க்கிங்கில் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். லக்கேஜ் உள்ளே வச்சுருக்கேன் காருக்குள்ளே. ஸோ பார்த்தீங்களா அவங்க உள்ளேருந்து வரத்துக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். லக்கேஜ் எடுத்துகிட்டு நான் அப்படியே கிளம்புறேன். ஸோ இங்கேருந்து பார்த்தீங்களா ஹைவே பக்கம் தான், ஒரு 500 மீட்டர் தான். ஸோ இங்கேருந்து நான் வந்துட்டு அப்படியே வாக் பண்ணி கிளம்புறேன். ஸோ சி யூ.